Hi friends, welcome to AR Creation. இப்போ நம்ம பார்க்க போறது பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அதற்கு தேவையான பொருட்கள் தோரம் பருப்பு, கடலை பருப்பு. இப்போ ஒரு பங்கு இந்த டம்ளர்ல, ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்துட்டீங்கன்னா அதுல அரை டம்ளர் வந்து கடலை பருப்பு. இது ஒண்ணா ரெண்டையும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழமாக பெரிய தக்காளி 3 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பல் தேங்காய் வீத்து, அதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, மிக்சியில் வந்து இந்த பருப்பை ஒன்று ரெண்டாக குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துடலாம். தண்ணியில் வடிகட்டிக்கோங்க. இப்போ பருப்பில் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்போட ஒரு 7 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, இதை ஃபஸ்ட்டு இதை இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காத இப்படி 1 2 கொர கொரப்பாக பருப்பு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் வந்து கொஞ்சம் அரைச்சதை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு. இந்த பருப்போட பாதி வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு. சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சோன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காயட்டுங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்.
தக்காளியை வந்து பேஸ்ட்டாக கூட அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், பொடியாக நறுக்கி வதக்குறேன். நல்லா தக்காளி கரையணும், கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பருப்பு அரைச்சதை எடுத்து வச்சுருக்கோம், இதோட சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பில் ஏற்கனவே உப்பு தனியாக சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. மிக்சியில் கழுவுன தண்ணி இருக்குது, இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே உருண்டையை சேர்த்துக்கலாம். மூடி வைங்க. அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதில் ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதோட பருப்பு வந்து அரைச்ச பருப்பு உருண்டையாக ஆக்கி வச்சுருக்கோம். இதை மெதுவாக சேர்த்துக்கோங்க. ஒன்றுனா அடுப்பு தீயை வந்து சின்னதாக குறைச்சி வச்சுக்கோங்க. கிண்டி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த பிறகு உருண்டை வந்து மேலே வந்து நல்லா வந்து நிற்கும். அப்போ நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். உருண்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டலை உடையலை. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.